5.3, question number 6. Find the value of n if the sum to n terms of the series root 3 plus root 75 plus root 243 plus dot dot is 435 root 3 kuduthuranga. So given question sum oda meaning pathina, namukitta oru series kuduthuranga and the series la ethana number of terms nambo add pannirundha sum on kuduthuranga, ethana number of terms namba add pannirundha 435 root 3 kadachirukku kekkranga. So adha andradla find the value of n nu kuduthuranga. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்த இந்த சீரீஸில் இந்த சீரீஸ் வந்து ஏபியா ஜிபியா நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏபியா ஜிபியா நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா வைஸாக நம்ம அப்ளை பண்ணுறப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த சீரீஸோட ஆன்சர் கொடுத்தாச்சு, என்னது 435 ரூட் த்ரீ, அதாவது எஸ் என்னோட வேல்யூ என்னதுன்னா 435√3ன்றது ஆன்சர். இந்த சீரீஸோட ஆன்சர் வந்து கொடுத்தாச்சு. இதில் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n terms add பண்ணியிருந்தால் இது வரும் கேட்குறாங்க. இப்போ கிவன் கொஷின் வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் t1 is equal to root 3ன்றது என்ட்ரி பண்ணிக்கலாம், இது எந்த சேஞ்சஸும் கிடையாது. அடுத்தது t2 is equal to root 75. இந்த செகண்ட் டேர்ம் ரூட் 75 நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இந்த ரூட் 75 எப்படி என்ட்ரி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ரூட் நம்பரோட மட்டுமே பண்ணால் 75 வரும். ரூட் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா அதாவது 25 × 3 போடலாமா, 25 × 3 = 75. ஸோ 25 ரூட் நம்பர், ரூட் எடுத்தால் எனக்கு நமக்கு 5 வந்துடும். இந்த ரூட்ன்றது பார்த்தீங்கன்னா 25 வரும், 3 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன கிடைக்கும், 5 வந்துடும். ரிமைனிங் வந்து ரூட் 3 என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து செகண்ட் டேர்ம்ன்றது 5√3. இந்த ரூட் 75 தான் என்ன பண்ணிக்கிறோம், 5√3 மாற்றிக்கிறோம். அதே மாதிரி இதை கிவன் கொஸ்டினில் தேர்ட் டேர்ம் t3 இஸ் ஈக்குவல் டு என்னதுல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 243 கொடுத்துக்கிறாங்க. இதையும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இந்த ரூட் 243 எந்த ரூட் நம்பரோட மட்டிலே பண்ணால் 243 வரும் பார்த்தீங்கன்னா 81√3 என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு 243 செக் பண்ணி பாருங்கள், 1 3 3 8 3 24. ஸோ 243 இந்த 81 ரூட் நம்பர். ஸோ அதோட இன்ட்டு பண்ணுறப்போ இந்த 243 நமக்கு கிடைக்கும். இதில் வந்து t3 இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட்ன்றது பார்த்தீங்கன்னா 81 வரும், 3 வரும், ஏன்னா ரெண்டுமே ப்ராடக்டில் இருக்குது. அப்போ ரூட் 81 நம்ம என்ன எடுக்கும், 9 வந்துடும். இதை ரூட் எடுக்க முடியாது, ஆனால் இதை ரூட் 3 என்ட்ரி பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃபஸ்ட் டேர்ம்ன்றது t1 ரூட் 3, செகண்ட் டேர்ம்ன்றது 5√3, தேர்ட் டேர்ம்ன்றது 9√3 கிடச்சிது. இப்போ இந்த டேர்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியா ஜிபியா நம்ம செக் பண்ணோம். இதை செக் பண்ணுறது ஃபஸ்ட் நம்பர்லாம் ஃபஸ்ட் நம்பர் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணோம், இந்த கொடுத்த சீரீஸில் ஃபஸ்ட் டேர்ம் ஏன்னு எடுத்துப்போமா, அந்த மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து ஏபி தான். எப்படி ஏபினா காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு சேமாக தான் வரும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து காமன் டிஃப்ரென்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா t2 − t1 அப்ளை பண்ணுவோமா, செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணுறப்போ வர ஆன்சர் தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் பண்ணுற வர ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஏபி. இப்போ பாருங்கள், செகண்ட் டேர்ம் என்னது 5√3 மைனஸ் t1√3. இதுக்கு முன்னாடி இது மேலே 1 அர்த்தம், 5√3 − 1√3 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், நமக்கு 4√3 கிடைக்கும். டவுட்டாக இருந்தால் இதோட இதை இன்ட்டு பண்ணி மைனஸ் பண்ணி பாருங்கள் சார், இரண்டு இதோட மைனஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 4√3 வரும். செக் பண்ணி பாருங்கள், 9√3 − 5√3 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு 4√3. அப்போ கண்டிப்பாக இந்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா என்னது, ஏபின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஏபியில் தான் நமக்கு என்ன இருக்கும், நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். அப்போ இதில் இந்த சீரியஸ் நமக்கு ஏபியாக இருக்கும்போது இது சம் ஆஃப் த என் டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபின்னு வந்துடும். அப்போ இதோட ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, Sn இஸ் ஈக்குவல் டு n/2 வித்தின் த ப்ராக்கெட்டில் 2a ப்ளஸ் n − 1 × d ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்து நம்ம கொஷின் நம்பர் 3 and 4 பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் என் டேர்ம் ஆஃப் த ஜிபின்னு வரும். அந்த நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முல எஸ் இஸ் ஈக்குவல் டு a × r·n − 1 / r − 1 யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முல எப்போ யூஸ் பண்ணும், இந்த ஃபார்முல எப்போ யூஸ் பண்ணும், டிஃப்ரென்ஸ் தெரியணும். இது ஜிபியில் இருக்கும்போது சம் டு என் டேர்ம்ஸ் வரும்போது ஜிபின்னு வரும், இந்த ஃபார்முல யூஸ் பண்ணணும். இல்லை சம் டு என் டேர்ம் ஆஃப் ஏபின்னு வரும்போது இந்த ஃபார்முல யூஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிவன் கொஷினில் எஸ்என்னோட வேல்யூ கொடுத்தாச்சு, இந்த சம்மோட ஆன்சர் அவங்களே கொடுத்தாச்சு, என்னது 435√3. இந்த எஸ்என் இடத்துல இதை என்ட்ரி பண்ணிக்கலாம், இந்த இடத்துல 435√3 என்ட்ரி பண்ணுங்கள்.
ஈக்குவல் டு நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ அதான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபைன் த வேல்யூ ஆஃப் என் தான் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால் என்னன்ற அப்படியே என்ட்ரி பண்ணலாம். என் பை டூ வித்தின் த ப்ராக்கெட்டில் டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ இந்த ரெண்டில் ரூட் த்ரீ ப்ளஸ் என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது, அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். என் மைனஸ் ஒன் டியோட வேல்யூ என்ன இருக்குதுன்னா ஃபோர் ரூட் த்ரீனு இருக்குது. இப்போ இதுலாம் நம்ம என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ரூட் த்ரீ அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். இந்த டேர்மில் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், ரூட் த்ரீ இங்கே ரூட் த்ரீ. ஸோ ரூட் த்ரீ நம்மளால் காமனாக ரிமூவ் பண்ண முடியும். இதுலேருந்து ரூட் த்ரீ என் பை டூ அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். இதில் ரூட் த்ரீ ரூட் த்ரீ ரிமூவ் பண்ணிட்டேன், ரிமைனிங் என்ன இருக்குன்னா டூ மட்டும் தான் இருக்கும். ஸோ டூன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த ரூட் த்ரீ வெளியே வந்துடுச்சு, ரிமைண்ட் ஆகுது என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோருங்க. இப்போ ஃபோர் மல்டிப்புளுக்குனால ஃபோரால் உள்ளே இன்ட்டு பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், இது ஃபோர் என் மைனஸ் ஃபோர்னு வந்துடுமா. நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணுறப்போ ரூட் த்ரீ ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடும். டிவைடில் இருக்கிற டூ இந்த பக்கம் வந்தால் மல்டிபிகேஷன், ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், தெரியல, இது ஜீரோ இது செவன் எயிட், அதாவது எயிட் செவன்ட்டி நம்ம கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த எண் அப்படியே இருக்கட்டும், இது நம்ம நம்பர்ஸை மைனஸ் பண்ணிடலாமா, இந்த எண் டம் அப்படியே வச்சுங்க, இந்த ஃபோர்னு அப்படியே இருக்கட்டும். மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டூ, அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் டூன்னு கிடைக்கும். இதுலேருந்து எயிட் செவன்ட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த எண்ணால் உள்ள இன்ட்டு பண்ணுங்கள், ஃபோர் என் இன்ட்டு என்ன கிடைக்கும் நமக்கு, ஃபோர் என் ஸ்கொயர் வரும், மைனஸ் டூ இன்ட்டு என் டூ என் வந்துடும். இந்த டேர்ம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் வரும். எப்படின்னா டிகிரி டூ, அடுத்து பாருங்கள் என் பவர் ஆஃப் ஒன் அண்டு கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் வருது. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கான்ஸ்டன்ட் உள்ளே எடுத்துருக்கேன், இதுலேருந்து ஃபோர் என் ஸ்கொயர் மைனஸ் டூ என் இந்த ப்ளஸ் எயிட் செவன்ட் உள்ளே வந்தால் மைனஸ் எயிட் செவன்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூவால் டிவிசிபிள் ஆகும். டூவால் டிவைட் பண்ணுறப்ப என்னாகும் பார்த்தீங்கன்னா ஃபோர் என் ஸ்கொயர் பை டூ என்ன ஆகிடும் நமக்கு, டூ என் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே மாதிரி டூவால் டிவைட் பண்ணுங்கள் பை டூ பை டூ, டூவால் கேன்சல் பண்ண டூ டூ என்ன கேன்சல் ஆகிடுமா, அப்போ ஒன்லி என் வந்துடும். ஸோ அகெயின் இதை டூவால் நம்ம கேன்சல் பண்ணுறோம். இதை டூவால் கேன்சல் பண்ணுறப்ப இது ஃபோர் டைம்ஸ் அண்டு இது த்ரீ டைம்ஸ் அண்டு ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன், என் பவர் ஆஃப் டூ என் பவர் ஆஃப் ஒன் அண்டு கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ இங்கே மைனஸ் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ், என் ஸ்கோட கோஷன் டூ, அப்போ ஃப்ரண்ட்டில் நம்பர் டூ இருக்கும்போது என்ன பண்ணும், இதோட இன்ட்டு பண்ணும். ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ, இது ரெண்டுத்தையும் மட்டிலே பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் மட்டிலே பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், எயிட் செவன்ட்டின்னு வரும், அதாவது மைனஸ் எயிட் செவன்ட்டின் வரும். என்னோட கோஷன் இந்த பக்கம் எதுவுமேனா ஒன், அது என்ன ஒன்னா மைனஸ் ஒன், அதாவது எந்த டூ நம்பர்ஸை மட்டிலே பண்ணால் மைனஸ் எயிட் செவன் ஜீரோ வரணும், அதே டூ நம்பர்ஸை ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் ஒன் வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இங்கே த்ரீ டிஜிட் நம்பர் இருக்கனால அதை கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எயிட் செவன் ஜீரோ மட்டும் என்ட்ரி பண்ணிக்கலாம். இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணிட்டே வாங்க. இந்த எயிட் செவன்ட்டி டூவால் டிவைட் பண்ணுறப்ப எத்தனை டைம் வரும், இது ஃபோரு இது த்ரீ இது ஃபைவ், ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும். அடுத்தது நம்மளால் டூவால் பண்ண முடியாது, இது த்ரீயால் பண்ணலாம். இது த்ரீயால் பண்ணுறப்போ எத்தனை டைம் வரும், இது ஒன் அண்டு ஃபோர் அண்டு இது ஃபைவ், ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா இது ஃபைவ்ல போடலாமா, ஸோ ஃபைவ்ல போடும்போது இது டூ இது நைன், இதுக்கு மேலே முடியாதுனா டுவெண்ட்டி நைன் ப்ரைம் நம்பர் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ டுவெண்ட்டி நைன் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மட்டிலே பண்ணுறப்ப எயிட் செவன்ட்டி வந்துடும். பட் நம்மளோட ரூல் என்னென்னா, இந்த எந்த டூ நம்பர்ஸை மட்டிலே பண்ணால் எயிட் செவன்ட்டி, அதே நம்பர்ஸை ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் ஒன் இடம் நம்ம பார்க்கணும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ண நம்ம என்ன செய்யலைன்னா, இந்த டுவெண்ட்டி நைன் இடத்தை அப்படியே வச்சுங்க, ரிமைண்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் மட்டிலே பண்ணுங்கள். த்ரீ டூ ஜார் சிக்ஸு, சிக்ஸ் ஃபைவ் ஜார் என்னோட தேர்ட்டின் வந்துடும். இப்போ அந்த நம்பர்ஸ் மட்டிலே பண்ணி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் இன்ட்டு தேர்ட்டி ரெண்டுத்தையும் மட்டிலே பண்ணுறப்ப உங்களுக்கு எயிட் செவன்ட்டின் வந்துடும். பட் நமக்கு என்ன தேவை, மைனஸ் எயிட் செவன்ட்டி ஆட் பண்ணால் மைனஸ் ஒன் வரும். அப்போ அந்த மைனஸ் என்ட்ரி எங்கே என்ட்ரி பண்ணாது, இங்கே மைனஸ் என்ட்ரி பண்ண கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். மைனஸ் தேர்ட்டின் டுவெண்ட்டி நைன் மைனஸ் எயிட் செவன்ட்டி, மைனஸ் தேர்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் நமக்கு மைனஸ் ஒன் வந்துடும், இது பேலன்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டில் நம்ம டூவால் இன்ட்டு பண்ணோமா, மறக்காமல் என்ன பண்ணணும், டூவால் டிவைட் பண்ணும், சிங்கிள் டிவைட் பை டூன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ணுறப்ப நம்ம இடம் மைனஸ் ஃபிஃப்டீன் நம்ம கிடைக்கும். ஈக்குவேஷன் இன் டேர்ம் ஆஃப் எனில் இருக்குனால நம்ம ஆன்சர் என்ல தான் கொடுக்கணும். இந்த என்னு என்ட்ரி பண்ணுங்கள், டிவைடுகிற டூ இங்கே என்ட்ரி பண்ணுங்கள், டூ என் சிம்பிள் இது மேலே ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ டூ என் ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் என்ல இருக்குது, ஸோ என் இந்த மைனஸ் ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு ஜீரோன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ தனித்தனியாக ஜீரோ என்ட்ரி பண்ணலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டூ என் ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் ஈக்குவல் டு ஜீரோ அண்டு என் மைனஸ் ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. இதுலேருந்து என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டீன் வெளியே வந்தால் ப்ளஸ் ஃபிஃப்டீன் வந்துடும். அண்ட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டூ என் ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து
2n is equal to minus 29. Nam ennoda value theppuranaala n is equal to minus 29 divided by 2. Inda multiple of 2 veliyirumba divide la vandrom. But namakku rendu value kedachirukku. Andha rendu value la n ku nam edha edukka porona. N is equal to 15 na inda sum oda answer. Enna reason pathina counting eppovume pathina always positive na negative counting pannave maatom. Appo idilende andha kudutha inda series la ethana number of terms namba add pannirundha 435 root 3 varum pathina 15 terms. So indha maari 15 terms add pannirundha enna kedaikum 435 root 3 endru indha sum oda answer. Appo idilende n is equal to 15 endru idoda answer. Idu namakku idu not possible.